ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஜிட்டல் டைமர். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டைமர்னால் என்னென்னு பார்க்கலாம். டைமர்னால் என்னென்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக சப்ளையை ஆன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சப்ளையை கட் பண்ணும், இதுக்கு பேர் தான் டைமர். ஸோ டைமர் நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா, மேனுவலாக போய் ஒரு இடத்துல ஆஃப் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகிக்கணும். ஸோ அதே மாதிரி அதுவே ஆஃப் ஆகிக்கணும். ஸோ அது போல் இடத்துல தான் நம்ம வந்து டிஜிட்டல் டைமரை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம எங்கே மோஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணுவோம்னா, இதனுடைய டைமரை ஸ்ட்ரீட் லைட் போல் இருக்குல்ல, ஸ்ட்ரீட் லைட் போல்னால் நம்ம வீட்டுக்கு வெளியெல்லாம் நம்ம நடந்து வர ரோட்லலாம் நிறையா லைட் எரிஞ்சிட்ருக்குல்ல. ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு இருட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மணிக்கு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு லைட் எரிய ஆரம்பித்து ஒரு காலையில் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடணும். ஸோ அது போல் இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இது போல் டைமர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்குறது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது பேர் டிஜிட்டல் டைமர். ஸோ டைமர்னால் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டைமரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ அந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கீழே கொடுத்துருப்பாங்க. எஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி. ஸோ இது வந்து 3 வோல்ட்டில் நமக்கு ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் டைமர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேனுவல் இருக்க மேலே இருக்கிற பட்டன் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் பட்டன். இந்த மேனுவல் பட்டன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இது நம்ம ஒரு டைம் நம்ம அழுத்தணும்னா ஃபஸ்ட்டு ஆன் பொசிஷனில் இருக்கும், அடுத்து செகண்டாக நம்ம அழுத்தணுன்னா ஆட்டோவில் இருக்குது. இப்போ மூணாவது அழுத்தும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இருக்கும். இது நீங்கள் எப்படி நீங்கள் எந்த இண்டிகேஷன் இருக்குதுன்னு டெலே பண்ணுறதுக்கு, ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கோடு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுதான் நீங்கள் வந்து செக் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் இருக்குது, அடுத்தது ஆஃபில் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்இடி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நமக்கு இப்போ சப்ளை இருக்கும்போது இது நம்ம ரெட் கலரில் எல்இடி ஏரியும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த டைமரில் சப்ளை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து கிளாக் எதுக்காகனா, நம்ம இந்த ரியல் டைமை செட் பண்ணுறதுக்காக இந்த கிளாக்கு. ஸோ டைமர் எதுக்குன்னா, நமக்கு லோடு வந்து எப்போ ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும்னு செட் பண்ணுறதுக்காக இந்த டைமர் பட்டன். ஸோ டே வந்து பார்த்தோன்னா, இன்றைக்கி இந்த டே வந்து பார்த்தோன்னா, ஸோ நம்ம வாரத்தில் என்றைக்கு நமக்கு மண்டேவா டியூஸ்டேவா வெனஸ்டேவா எப்போ நம்ம யூஸ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த டே பட்டன். அடுத்தது வந்து ஹவர்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்போ ஆன் ஆகணும், மினிட்ஸ் அதேமாதிரி தான், எப்போ நமக்கு ஆன் ஆகி எப்போ ஆஃப் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுறதுக்காக இந்த பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரீசெட் பட்டன், இந்த பட்டன் தான் ரீசெட்டு, இந்த ரீசெட் பட்டன் அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செக் பண்ணணுன்னா ரியல் கிளாக் செட் பண்ணணும். ரியல் கிளாக்குக்கு இந்த கிளாக்குங்கிற பட்டன் இருக்குல்ல, இது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே நமக்கு 12 ஹவர்ஸில் செட் பண்ணுறமா இல்லை 24 ஹவர்ஸில் ஃபார்மெட்டில் செட் பண்ணுற மாதிரி வரும். ஃபார்மெட் வந்து இப்போ நான் 24 ஹவர்ஸ் ஃபார்மெட்டில் வச்சுருக்கிறேன். டே ஃபிக்ஸ் பண்ணணும். டேக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கிளாக் அழுத்திக்கிட்டு டேன்னு வருதுல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணணும். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஃப்ரைடே, ஸோ அதனால் ஃப்ரைடே. இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வாரத்தில் உள்ள 7 நாளும் வரும். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதால ஃப்ரைடே செட் பண்ணிட்டேன். அடுத்தது ஹவர்ஸு, ஹவர்ஸ் செட் பண்ணுறதுக்கு அதே கிளாக் அழுத்திக்கிட்டு ஹவர்ஸை செட் பண்ணணும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8:51 ஆகுது. இப்போ நம்ம இதை 24 ஹவர்ஸில் செட் பண்ணுற போகிறோம். அதேமாரி கிளாக் அழுத்திக்கிட்டு ஹவர்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருதுணும். 8:51 நம்ம ஃபஸ்ட்டு 20 செட் பண்ணிக்கணும் ஹவர்ஸில். ஓகே, அடுத்து மினிட்ஸை 51 செட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி கிளாக் அழுத்திக்கிட்டு மினிட்ஸை நம்ம 1 பை 1 நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, இதுதான் நமக்கு ரியல் டைம் கிளாக். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைம் கிளாக்கை நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இப்படி நம்ம டைமர் செட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். டைமர் செட் பண்ணுறதுக்கு லோடுக்கு என்ன சொன்ன மாதிரி டைமர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஹவர்ஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நம்ம இப்போ ரியல் டைம் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா 20:56 வருது. இப்போ டைமர் போயிட்டு ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 20. ஓகே, மினிட்ஸில் ஒரு 58 செட் பண்ணிவிடுவோம் நம்ம. ஓகே, மறுபடியும் இந்த டைமர் சுவிட்சை ஆஃப் பண்ணிங்கன்னா அடுத்தது ஆஃப் டைம் கேட்கும். அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்ம 20
58ங்கிறத 59. ஸோ ஒரு நிமிஷத்தில் நம்ம ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம டைம் வந்து இப்போ டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா நாளும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஃப்ரைடேன்னு வர மாதிரி நம்ம ஆல் டே வேணாலும் இதில் நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போது ஃப்ரைடே இன்னைக்கு மட்டும் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், நமக்கு இதில் இன்புட்டுன்னு இருக்குல்ல, ஸோ இந்த ரெண்டு இதனுடைய லீடில் வந்து பார்த்தோன்னா நம்ம பேஸும் இது ஃபஸ்ட்டு இந்த லீடில் வந்து பார்த்தா நியூட்ரலும் கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறதால நீங்கள் இதை நான் காட்டுறேன். ஸோ இந்த செகண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் பேஸும் இந்த ஃபஸ்ட்டுலேருந்து இருக்கிறத நியூட்ரலாகவும் நான் இன்புட் சப்ளை கொடுத்துருக்குறேன். இது வந்து அப்படி இருக்குது, இப்போ வந்து 57 தான் ஆகுது. ஸோ கரெக்டாக இன்னும் நம்ம ஒரு 50 செகண்ட் வெயிட் பண்ணோம்னா இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக 8:58 கரெக்டாக ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும், அதையும் நீங்கள் செக் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த டைமர் வந்து பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் ஆன் ஆகிட்டு பர்டிகுலர் டைமில் ஆஃப் ஆகிறதுக்காக நம்ம இந்த டைமர் யூஸ் பண்ணுவோம். இதே டைமரை நம்ம இப்போது ஒரு இப்போ 58லேருந்து 59 சும்மா நம்ம செட் பண்ணோம். அடுத்தது கரெக்டாக இன் பிட்வீன் இன்னொரு 5 மினிட்ஸ் கழித்து இன்னொரு சப்போஸ் இப்போது 9:30 ஆன் ஆகிட்டு 9:20 ஆஃப் ஆகிற மாதிரி அப்படியே கண்டினியூஸாக நம்ம ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 டைம் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம்.